வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற படம் அன்பையும் தியாகத்தையும் கடமையும் சேர்ந்த ஒரு வேதாள கூட்டத்துக்கும் தீய எண்ணங்கள் கொண்ட வஞ்சங்கள் நிறைந்த பிசாசு கூட்டத்துக்கும் நடக்கிற அரியணை போட்டியை பத்தி தான். மந்திர தந்திர ஆற்றல்கள் கொண்ட கூர்மையான காதுகளை உடைய வேதாள கூட்டம் தான் நம்ம கதையோட அடிநாதம்னே சொல்லலாம். வேதாள கூட்டம் இந்த உலகத்தை மனிதர்களையும் சேர்த்து ஆண்டுகிட்டு வராங்க. நல்ல எண்ணங்கள் நிறைஞ்ச எல்லாருக்கும் பாதுகாப்பா இருக்கிற இந்த வேதாள கூட்டமும், அவர்களுக்கு துணையா உறுதியோட கடைசி வரைக்கும் நிற்கிற மனிதர்களின் சாகசமும், இவங்களோட மோதிர பிசாசுகளின் ஆட்டத்தையும் சொல்ற வினோத அதிசய பயணம் தான் த்ரோன் ஆஃப் எல்ஃப்ஸ். இந்த கதையோட ஹீரோவே ஒரு மனுஷன்தான். அவன் பேரு ஃபிஷர்னு இருந்தாலும் லியா அவனை ஃபிஷ்னு தான் கூப்பிடுவா. வேதாள எண்ணத்துல இருக்கிற அரச குடும்பத்தை சேர்ந்தவ தான் லியா. இனமும் இடமும் வேற வேற இருந்தாலும் மனமும் அன்பும் சேர்ந்தது தான் காதல். அப்படிப்பட்ட இந்த உணர்வு ரெண்டு பேரையும் ஒரே வாழ்க்கையில இணைய வச்சுது. பசுமை நிறைஞ்ச வேதாள உலகத்துல எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கோலாகல திருவிழா நடக்க போகுது. நம்ம கதாநாயகி லியாவோட அண்ணன் ஆலியன் தான் வேதாள சாம்ராஜ்யத்துக்கே தலைவன். அவருக்கு குவீன் மேரி கூட கல்யாணம் நடக்க போகுது. ஊர்ல இருக்க ஒட்டுமொத்த பேரும் இந்த நிகழ்ச்சிக்காக சந்தோஷமா காத்துட்டு இருக்காங்க. அப்போ அரண்மனையில மேரி கூட லியா பேசிட்டு இருந்தா. என்னோட வருங்கால அண்ணி மற்றும் வேதாள உலகின் மகாராணியே, உங்க முகத்தை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க ட்ரெஸ் அட்டகாசமா இருக்கு. அப்புறம் உங்ககிட்ட நான் ஃபிஷ்ஷை பத்தி பேசணும்னு சொல்லும் போதே, அம்மாடி லியா, நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். என்னதான் மனுஷங்களை நம்ம அரவணைச்சிட்டு வாழ்ந்தாலும் மனுஷங்க வேற வேதாளம் வேற. வேதாளமா வாழ்ற நமக்கு நிறைய கடமைகள் இருக்கு. மனுஷங்களால அந்த கடமையெல்லாம் நிறைவேற்ற முடியாது. உன் அண்ணன் ஊரே மதிக்கிற பெரிய ஆளு. ஆனா உன்னோட விஷயம் தெரிஞ்சு அவர் அதை பத்தி பேச்சு எடுக்காமலே இருக்கிறத வச்சு நீ புரிஞ்சுக்க வேணாமா? அவருக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு. சரி விடு, இதை பத்தி இப்போதைக்கு பேச வேணாம். கல்யாணத்துக்கு அழைக்க வேண்டிய உன் நண்பர்கள் இருந்தா அவங்களை எல்லாரையும் கூட்டிட்டு வான்னு அனுப்பி வைக்கிறாங்க. எப்படிரா சொல்றதுன்னு இருந்தோம். சரி, தெரிஞ்சிட்டே இவ்வளோ நாள் அமைதியா இருந்திருக்காங்கன்னு புரிஞ்சு குதூகலமா வெளியே வந்த லியா தன்னோட மந்திர அம்பு மூலமா ஃபிஷ்ஷுக்கு இன்விடேஷன் அனுப்புறா. வேகமா மனிதர்கள் வாழ்ற பகுதிக்கு வந்த அம்பு தன்னிச்சையா வேகத்தை நிறுத்தி ஃபிஷ்ஷோட செல்ல நாய் கூட விளையாடுது. அப்போ அம்புல வந்த இன்விடேஷனை பார்த்ததும் லியா அனுப்புனதுதான் உறுதிப்படுத்திக்கிறான். அது மட்டும் இல்ல, வேதாளங்களோட திருமணத்துக்கு போறதை நினைச்சு சந்தோஷத்துல மிதக்கிறான். பயவுள்ள சொந்தமா ஒரு இரும்பு பட்டறையை வச்சு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கான். அழைப்பு வந்த சந்தோஷத்துல 6 நாள் கடைக்கு லீவை விட்டு லியாவுக்காக ஸ்பெஷலா கிஃப்ட் ஒன்னு ரெடி பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் இருள் சூழ்ந்த உலகத்துல தீய சக்திகள் நிறைஞ்ச இடத்துல அரைக்கு மெயிலா மந்திர மரகத கல்லோட பேசிட்டு இருக்கா. என்னோட நோக்கத்தை நிறைவேற்றி வைக்க இன்னைக்கு வரைக்கும் என்னோடவே இருக்கும் ஆவிகளே, வேதாள உலகத்தை அழிச்சு அவங்களோட அதீத சக்தியை இங்க எடுத்துட்டு வருவேன். அவங்களோட ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் பசியோட காத்துட்டு இருக்கும் உங்களுக்கு காணிக்கையா தருவேன். என் நோக்கம் வேதாள உலகின் அரியணையையும் அதோட சக்தியையும் அடையணும்னு சொல்றா. அதை கேட்டு திடீர்னு ஒளிர்ந்த மந்திர மரகத கல் ஆக்ரோஷமான ஆற்றலோட தன்னை சுத்தி இருக்கிற எல்லா ஆவிகளையும் உள்ள இழுக்குது. இறுதியா அரைக்கு மேலாவையும் வலிச்சு போடுது. இதோட அர்த்தம் மந்திர மரகதக்கள் பலியாக கேட்கிறது ஒரு உயிரை தான். இதனால அதிர்ந்து போனது ஆவிகளின் உலகம் மட்டும் இல்ல, பூலோகமும் தான். மனிதர்கள் வாழும் நகரத்துல திடீர்னு கார்மேகங்கள் சூழ்ந்து எல்லாரையும் பயமுறுத்துற மாதிரி காத்து வீசுது. திடீர்னு இந்த மாற்றத்தால பயந்து போன ஃபிஷ்ஷோட நாயங்க ரெண்டும் கார்மேகம் போற போக்குல பின்னாடியே போய் குலைச்சுது. காத்தோட வேகத்துல காய்கறி கடையில இருந்த பூசணிக்கா கேரட்னு எல்லாமே அடிச்சுட்டு போச்சு. அந்த கெட்ட காத்து எல்லாரையும் பயமுறுத்தினது மட்டும் இல்லாம உயிரில்லா காய்கறிகளுக்கும் உயிர் கொடுத்து ஒரு உருவமாய் எழுந்து நிக்க வச்சுது. பூசணிக்காய தலையா கொண்ட அந்த உருவம் நாய்க்குட்டிங்களை துரத்திட்டு வந்துச்சு. அதுங்க அலறிட்டே ஓடின சத்தம் கேட்டு லியாக்கு கிஃப்ட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல இதுங்க ஏன் கத்தி கூச்சல் போடுதுன்னு போய் பார்த்தா பூசணிக்கா மண்ட ஃபிஷ்ஷையும் பயமுறுத்தி வைக்குது. அப்போ ஃபிஷ் கையில இருக்கிற கத்திய பார்த்ததும் பூசணிக்கா மண்ட பயந்து ஓட ஆரம்பிச்சுது. அதை கவனிச்சு என்னை பார்த்து பயந்து ஓடுறனா கண்டிப்பா நீதாண்டா எனக்கு அடிமனு தைரியமா துரத்திட்டு ஓடுறான் ஃபிஷ்ஷு. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில ஃபிஷ்ஷோட கடை முன்னாடி இருக்கிற நெருப்பு பட்டறைக்கு வந்து நின்னுச்சு. மகனை இனிமே தப்பிச்சு போக வழி இல்ல, உன்னை எப்படி க்ளோஸ் பண்றேன் பாருன்னு வெறித்தனமா அதை பார்த்து கத்தனான். இப்போ இவனை பார்த்து பயந்து போன பூசணிக்கா மண்ட நெருப்புல பூசுங்கி செத்து போச்சு. இந்த சத்தம் கேட்டு வெளியே வந்த ஃபிஷ்ஷோட முதலாளி, கூட்டமே இல்லாத கடையில என்னடா அலப்பறைய கொடுத்துட்டு இருக்க, வேலை பார்க்காம என்னத்தை கிழிச்சிட்டு இருக்கேன்னு கீழே இருந்த மோதிரத்தை எடுத்து பார்த்து இதை யாருடா பண்ணி வச்சிருக்கேன்னு கேக்குறாரு. அது அம்பு விடும்போது கைவிரல் அடிபடாம இருக்க இதை ரெடி பண்ணன்னு சொல்றான். ஏண்டா உனக்கு பெரிய பெரிய ஆயுதம்லாம் தரமா ரெடி பண்ண தொழில் சொல்லி கொடுத்தா நீ என்னடானா மோதிரத்தை செஞ்சு விளையாடிட்டு இருக்கன்னு நக்கல் பண்ணிட்டு போறாரு. அதே சமயம் மயக்கத்திலிருந்து எழுந்து வந்த அரைக்கு மெயிலா நடந்த சம்பவத்தை நினைச்சு பாக்குறா. தான் சொன்ன வாக்க நிறைவேற்றலனா இதெல்லாம் அவளுக்கு எதிர்காலத்துல நடக்கும்னு புரிஞ்சுக்கிட்டா. அப்போ ராணி மேரியோட கல்யாணத்தை நிறுத்த பெரும் ஆவிகளோட படையை திரட்டுறா. ராணிக்கு மறக்க முடியாத கல்யாண பரிசை நாம கொடுப்போம், அதனால வாங்க என் நண்பர்களேன்னு செத்த ஆவிங்களை உயிர் கொண்டு எழ வச்சு பேசிட்டு இருக்கா.
இன்னொரு பக்கம் லியாவை பாக்குறதுக்காகவும் வேதாள உலகத்துக்கு போறதுக்காகவும் ஃபிஷ் கேப்டனோட கப்பலுக்கு வரான். மிகப்பெரிய உருவத்தோட ஹல்க்கு மாதிரி பலசாலியா இருக்க கேப்டன் தான் இந்த கப்பலோட ஓனரு. அதே போல இது சாதா கப்பல் கிடையாது, பறக்கும் வசதிகள் கொண்ட வினோத கப்பல். இதை செஞ்சு கொடுத்த விசுவாசத்துக்காகவே கேப்டன் ஃபிஷ்ஷையும் அவரோட முதலாளி மாஸ்டரையும் வேதாள உலகத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அதே போல என்னதான் தொழில் கத்துக்க வந்த பையனாலும் மாஸ்டர் ஃபிஷ்ஷ தன்னோட பையனாவே நினைச்சாரு. நாய்க்குட்டிங்களோட ஜாலியா ஃபிஷ், மாஸ்டர், கேப்டன் எல்லாருமே உல்லாசமா அந்த கப்பல்ல வேதாள உலகத்துக்கு பறந்து போனாங்க. பலதரப்பட்ட பனிமலைகள், பாலைவனங்கள், வினோதமான பறவைகள்னு எல்லாத்தையும் கடந்து அந்த கப்பல் போயிட்டு இருக்கு. கேப்டன் கப்பலை ஓட்டிட்டு இருக்க உள்ள மாஸ்டர் அவரோட கண்டுபிடிப்பான பறக்கும் பலகையை பத்தி பெருமையா பேசுறாரு. இதோ பாரு ஃபிஷ், என்னோட கண்டுபிடிப்புகள்லயே மிக புத்திசாலித்தனமான ஒரு வித்தியாசம்னா அது இந்த பறக்கும் பலகை தான். இது உன்னை பறவை மாதிரி பறக்க வைக்கும்னு சொல்றாரு. எல்லாம் சரி மாஸ்டர், இதை எப்படி நான் யூஸ் பண்றதுன்னு கேக்குறான் ஃபிஷ். உடனே கப்பலோட கதவை ஆகாசத்தை பார்த்து திறந்து விட்ட மாஸ்டர், நீ முதல்ல பறந்து போ, அப்புறம் உனக்கே தெரியும்னு சொல்லி பலகையோட ஃபிஷையும் கப்பலை விட்டு தள்ளி விடுறாரு. என்னையா தப்பு பண்ண, இப்படி நட்ட நடு வானத்துல தள்ளி விட்டீங்களேன்னு பலகையை பிடிச்சி ஆகாசத்திலே தொங்கிட்டு இருக்கான் ஃபிஷ். ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒன்றும் புரியாம போனாலும் பலகை கீழே விழாம அந்தரத்திலேயே நிக்கிறத பார்த்து மாஸ்டர் இதுல கைவித்தையை காட்டி வச்சிருப்பாருன்னு புரிஞ்சுக்கிறான். அப்போ பலகையில இருந்து கைப்புடியை இழுத்த உடனே அசுர வேகத்துல பலகை பறக்குது. பயமுள்ள தடுமாறியா அதுல டிராவல் பண்ண ஃபிஷ் அது போகிற போக்க புரிஞ்சுக்கிட்டு ஈஸியா அதை ஓட்ட கத்துக்கிட்டான். ஆனா இங்க கப்பலை விட்டு தள்ளி விட்டமே, எங்க போய் மாட்டிக்கிட்டான்னு தெரியலையேனு குழப்பத்துல இருக்காரு மாஸ்டர். அப்போ ஆரவாரமா வானத்துல பறந்து வந்த ஃபிஷ், மாஸ்டர் நீங்க கண்டுபிடிச்சதுலே பெஸ்ட்னா அது இதுதான், ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப வேகமாவும் போகுது. இந்த அதிசயத்தோட லியா முன்னாடி போய் நின்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு சொல்றான் ஃபிஷ். ஒரு வழியா பல காலநிலைகளை கடந்து இயற்கையோட பேரழிவுல உருவாகி எங்க பார்த்தாலும் பசுமையா இருக்க வேதாள உலகத்துக்கு ஃபிஷ்ஷோட கேங்கு வருது. அங்க இருக்க வேதாளங்கள் எல்லாரும் பறக்கும் கப்பல்ல மனிதர்களா, அதுவும் நம்ம வேதாள உலகத்துக்கான ஆச்சரியப்படுறாங்க. அங்க ஃபிஷ் மட்டும் லியாவை பாக்குறதுக்காக அவ அரண்மனைக்கு சர்ப்ரைஸா பறக்கும் பலகையில போறான். இவனை பார்த்த லியாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. தன்னை நோக்கி ஓடி வந்த லியாவை பறக்கும் பலகையில ஏத்தி வச்சு நகர் முழுக்க குறுக்கையும் மறுக்கையும் பறந்து கெத்து காட்டுறான். இறுதியா மகாராணி மேரி முன்னாடியே ரெண்டு பேரும் வந்து நிக்கிறாங்க. ஏற்கனவே லியா சொன்ன மாதிரி வேதாள உலகத்துல அரச பரம்பரைக்கு எப்படி வணக்கம் சொல்லணுமோ அப்படி பணிவா குனிஞ்சு வணக்கம் சொன்னா ஃபிஷ். அத மனநிறைவோட ஏத்துக்கிறாங்க மகாராணி. பின்னாடியே வந்த ஆலியனுக்கும் மரியாதை கொடுக்கறான். அதை பார்த்து இந்த மனிதர்களை நம்ம கல்யாணத்துக்கு யார் வர சொன்னது, வேதாள உலகத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, இப்படி வரம்பு மீறி மனிதர்கள் உள்ள வந்தா அது எப்படி பாதுகாப்பா இருக்கும்னு கேக்குறாரு. நீங்க சொல்றது சரிதான், ஆனா ஃபிஷ்ஷை இன்வைட் பண்றதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைச்சுதான் நான் இன்வைட் பண்ண சொன்னேன். அதுவும் இல்லாம ஃபிஷ் உங்க தங்க லியாவோட காதலன் வேற. இப்படி மேரி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆலியன் ஆவேசம் ஆயிட்டாரு. ஒரு வேதாளமும் மனிதனும் எப்படி லவ் பண்ண முடியும், நீண்ட ஆயுள் உடைய ஒரு வேதாளம் சொற்ப ஆயுள் இருக்க மனுஷங்க கூட வாழ்ந்துட்டு தான் முடியுமா? லியா ஒன்னும் குழந்தை கிடையாது, அவளுக்குன்னு நிறைய பொறுப்புகள் இருக்கு. நம்ம வேதாள உலகத்துக்கு அச்சுறுத்தல கொடுக்கறதுக்காகவே பிசாசு படைகள் வந்துட்டு இருக்கிறதா செய்தி வந்திருக்கு. ஒரு வேதாளம் பந்த பாசங்களை விட்டு அவங்க கடமையதான் செய்யணும்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதை எப்பதான் லியா புரிஞ்சுக்க போறாளோன்னு தெரியல. என்னோட மனைவியா இல்லைனாலும் இந்த நாட்டோட மகாராணியா, நீதான் அவளுக்கு எடுத்து சொல்லணும்னு புரிய வைக்கிறாரு ஆலியன். உடனே லியா கிட்ட தனியா பேசணும்னு முடிவு பண்றாங்க மேரி. அன்னைக்கு நைட்டு இது வரைக்கும் லியா பாக்காத இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. பச்சை பசேல்னு சுத்தியும் முத்தியும் செடி கொடிகளா இருக்கிறத பார்த்து என் வாழ்நாள்லயே இன்னைக்குதான் இந்த இடத்தை இவ்வளவு நெருங்கி வந்து பாக்குறேன்னு சொல்றான். அவகிட்ட பச்சை நிறத்துல மினுமினுக்கிற மரகத கல்லை காட்டி, இது பேர் ஆசீர்வதிக்கப்பட்ட கல்லு, நம்ம வேதாளங்களோட வாழ்க்கைக்கான ஆதாரம், சக்தியை கொடுக்கிற கல்லுன்னு இதை பத்தி சொல்லிட்டே போலாம். ஆரம்பத்துல கடவுள் அனைத்து உயிர்களுக்கும் சக்தியை கொடுக்கறதுக்காக ஒரு கல்லை படைச்சாரு. காலப்போக்கில் அது ரெண்டா மாறி ஒன்னு பச்சை கல்லாகவும் இன்னொன்னு கருப்பு கல்லாகவும் பிரிஞ்சு போச்சு. இதோட அர்த்தம் பிறப்பு இறப்புக்கான அடிப்படை சக்தியை குறிக்கும். பச்சைக்கல்லு பவரையும் வாழ்க்கையும் கொடுக்கும்னா கருப்பு அழிவை கொடுக்கும். இப்ப கருப்பு கல் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா பச்சை மரகத கல்ல நாம தான் பாதுகாக்கணும். ஒரு வேதாளத்தோட அடிப்படை கடமையே அதுதான். என்ன, மனிதர்களால இந்த போராட்டத்துல ரொம்ப நாள் ஈடுபட முடியாதுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் திருமண ஏற்பாடுகள் எல்லாம் படு பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு. அரச குடும்பத்து கல்யாணத்தை பாக்குறதுக்காகவே எல்லா வேதாளங்களும் கையில விளக்கேத்தி கொண்டு போறாங்க. ராத்திரி நேரத்தை கூட பகல் போல காட்சி அளிக்கும்படி எல்லாரோட ஒளி வெள்ளத்துல அந்த திருமண மேடை ரொம்பவே அழகா தெரிஞ்சுது. வேதாள உலகத்துல கெத்தா வந்த ஃபிஷ் கேங்கும் இந்த வான வேடிக்கைகளை எல்லாத்தையும் வியந்து பாக்குறாங்க. மணமேடைக்கு வந்த ஆலியனும் மேரியும் ரிங்க மாத்திக்க போற அந்த காட்சியை எல்லாருமே மகிழ்ச்சியோட பாத்துட்டு இருக்க அந்த வேலையில
லியா மனசுல மட்டும் ஒரே சோகமும் குழப்பமா இருக்கு. மகாராணி சொன்ன விஷயத்த அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாம வருத்தப்படுறா. வேதாளத்தோட கடமைகளை சொன்ன மேரி இறுதியா அதை பாத்துக்கிற பொறுப்பு உனக்கும் இருக்குன்னு சொல்லி லியா கிட்ட அந்த மரகத கல்ல கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ மனமேடையில இருந்து வெளியே வந்த லியா ஃபிஷ்ஷை கூட்டிட்டு தனியா போறா. உங்க அண்ணனோட கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் தான், இந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள்னு சொல்றா ஃபிஷ். அதுவும் இல்லாம லியாக்காக ஆசாசையா செஞ்ச ரிங்க அவகிட்ட கிஃப்டா கொடுக்குறான். இது வெறும் மோதிரம் கிடையாது, சண்டை போடுற சூழ்நிலையில நீ அம்பு விடும் போது இந்த மோதிரம் உன் விரல்ல அடிபடாம காப்பாத்தும், இதை உன் கையில போட்டுக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்றான். முதல்ல அதை ஏத்துக்கிற மனநிலையில இருந்த லியா நிறைய யோசனைக்கு அப்புறம் ஃபிஷ்ஷோட கிஃப்டை வாங்க மறுத்துடுறா. அதே சமயம் ஆலியனும் மேரியும் ரிங்க மாத்திக்க போற மகிழ்ச்சியான தருணத்துல அரைக்கு மெயிலா அவளோட பிசாசு படைகளோட வந்து நிக்கிறா. அதுகிட்ட உனக்கு யாரும் இன்விடேஷன் அனுப்பலையே, எதுக்காக இங்க வந்திருக்கன்னு கேக்குறாரு ஆலியன். என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னு மகாராணிக்கே தெரிஞ்சாலும் என்னை தடுக்க முடியுமா என்னன்னு சொல்லி பறக்கும் போர்க்கப்பல்ல இருந்து பிசாசு வீரர்களை ஏவி விடுறா. அதுங்க கூட வேதாள வீரர்கள் என்னதான் உக்கிரமா சண்டை போட்டாலும் பிசாசு படைக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம போயிடுறாங்க. நிலைமை மோசமாக பிசுகிட்ட பேசிக்கிட்டு இருந்த லியா ஆலியனையும் மேரியையும் காப்பாத்த யுத்த காலத்துக்கு ஓடுறா. அவளோட அம்புகளுக்கு நிறைய பிசாசு வீரர்கள் செத்து போனாலும் அது அவங்களோட வேகத்தை குறைக்கிறதா இல்ல. அப்போ எல்லா வேதாளத்தையும் அடிச்சு போட்டு மேரி முன்னாடி வந்து நிக்கிறாங்க மெய்லா. அவளை தாக்க முயற்சி பண்ண ஆலியனை கருப்பு மரகத கல்லோட சக்தியை பயன்படுத்தி மட்டையாக்கிடுறா. அவகிட்ட நீ என்னதான் பண்ணாலும் நீ கேக்குறது உனக்கு கிடைக்காதுன்னு சொல்றாங்க மேரி. நீ கொடுக்கலனாலும் அதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி மேரிய தன்னோட மந்திர சக்தியால அந்தரத்துல தூக்கி நிறுத்தி அவளோட கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குறா. நடக்கிறதெல்லாம் கனவா நினைவான அதிர்ச்சியில பாத்துட்டு இருந்த ஃபிஷ் இதுக்கு மேல பொறுமையா இருந்தா மகாராணி மேரிய கொண்டுடுவாங்கன்னு தன்னோட வில்லுல இருந்து கூர்மையான அம்ப மெய்லாவோட கைய குறிபாத்து அடிக்கிறான். இந்த தாக்குதல்ல கொஞ்சமும் எதிர்பார்க்காத மெய்லா என் சக்திக்கு கொஞ்சமும் தகுதி இல்லாத ஒரு மனுஷன் என்ன காயப்படுத்துறானான்னு கடுப்பாகி அவன் விட்ட அம்ப அவனோட கையவே தாக்குற மாதிரி தன்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி திருப்பி அனுப்புறா. அதிவேகத்துல வந்த அம்பு ஃபிஷ்ஷோட கைய கிழிச்சு தள்ளிட்டு போகுது. அந்த வழியில சுருண்டு கீழே விழுறான். அந்த பச்சை மரகத கல்லை எப்படியும் அடையணுன்றதுக்காகவே மெய்லா மகாராணி மேரிய அவ போர்க்கப்பல்ல கடத்திட்டு போறா. அதுக்கு முன்னாடி மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்ச ஆலியன் கிட்ட எனக்கு தேவையான பொருள் இன்னும் 3 நாள்ல கிடைக்கணும், அப்படி இல்லைனா நீ கல்யாணம் பண்ணிக்க போற இந்த வேதாள மகாராணியோட உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இருக்காதுன்னு மிரட்டிட்டு போறா. அப்போ மெய்லாவோட போர்க்கப்பல் அங்கிருந்து போன உடனே பிசாசு படைகளோட போர் தொடுக்கிறதுக்காக வேதாள படைகளை தயார் நிலையில இருக்க சொல்றாரு ஆலியன். அங்க நின்னுட்டு இருந்த ஃபிஷிக்கு அங்க பார்த்து மனுஷங்க யாரும் இந்த போராட்டத்துல கலந்துக்க வேணாம், நீங்க உங்க ஊருக்கு போங்கன்னு சொல்லி லியாவை வேதாள உலகத்தோட சிறப்பு தன்மை வாய்ந்த மேப்பை எடுத்துட்டு வர சொல்றாரு. இந்த மேப்பு நம்ம தேடுற பொருள் எங்க இருக்குன்னு அதுகிட்ட கேக்குறோமோ அதோட இடத்த கண் முன்னாடி காட்டும். ஆலியன் சொன்னதுக்கு அப்புறம் ஃபிஷ் அங்கிருந்து போக சொல்றா லியா. அவகிட்ட நீ சொல்றது எனக்கு புரியுது, இது ரொம்பவே ஆபத்தான போர் தான், ஆனா நிச்சயம் என்னால உனக்கு உதவி செய்ய முடியும், அதனால நானும் உன் கூடவே வரேன்னு சொல்றான். லியாக்கு மகாராணி சொன்ன அந்த ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. வேதாளத்தோட ஆயுளுக்கும் சக்திக்கும் மனுஷங்களால தாக்கு பிடிக்க முடியாது, கடமைக்காக தான் ஒரு வேதாளம் வாழணும்ன்ற கோட்பாடு படி ஃபிஷ் கேங்கு தான் கூட வர விரும்பாத லியா அவங்கள வரவேணாம்னு பத்திரமா பூலோகத்துக்கு திரும்பி போக சொல்றா. அவ கிளம்பினதும் ஃபிஷ்ஷுக்கு மாஸ்டரும் கேப்டனும் அட்வைஸ் பண்ணி வேதாளங்களோட சண்டையில நம்மளால உதவி செய்ய முடியாதுன்னு எடுத்து சொல்றாங்க. அதை சட்டை பண்ணாம இந்த நிலைமையில லியாக்கு கண்டிப்பா என்னோட உதவி தேவைப்படும், அது மட்டும் இல்லாம என் 2 செல்ல நாய்க்குட்டிங்களையும் அந்த மேலா தூக்கிட்டு போயிட்டா, எல்லாரையும் நம்ம காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு போறான். அதை கேட்டு இவன் என்ன சொன்னாலும் நம்மள மதிக்க மாட்டான், சரி வாங்க போய் கப்பலை ரெடி பண்ணுவோம்னு மாஸ்டரை கூட்டிட்டு போறாரு கேப்டன். அதே சமயம் மகாராணியை காப்பாற்ற போற வேதாள கப்பல்ல மரகதக்கல் உங்ககிட்டதான் இருக்குன்னு எனக்கு தெரியும், எக்காரணத்தை கொண்டு அதை யாருகிட்டையும் கொடுத்துறாத, இதை காப்பாத்துறது தான் நம்மளோட கடமைன்னு சொல்லிட்டு போறாரு ஆலியன். அப்போ தனியா வந்து லியாவை சந்திச்ச ஃபிஷ் நான் சொன்ன மாதிரி உனக்கு என்னோட உதவி கண்டிப்பா தேவைப்படும், என்னோட இந்த பறக்கும் பலகையில சீக்கிரமா மகாராணிக்கு என்னாச்சுன்னு போய் பார்த்துட்டு வருவோம்னு கூப்பிடுறான். முதல்ல வர தயங்கன லியா அப்புறம் ஒத்துக்கிட்டு ஃபிஷ்ஷோட பறந்து போறா. அப்போ மெய்லா விட்ட அம்புனால ஏற்பட்ட காயம் ஃபிஷ்ஷுக்கு அதிகமான வலியை கொடுத்துட்டே இருந்துச்சு, ஆனா அதை வெளியே சொல்லிக்கல. இந்த பக்கம் பிசாசங்களோட நகரத்துல அரைக்கு மெய்லா சிறை பிடிச்சி வச்சிருந்த மேரி கிட்ட பேசிட்டு இருக்கா. உங்ககிட்ட நான் கேட்கிற பொருள் என்னன்னு உனக்கு தெரியாதா, எனக்கு அந்த பச்சை மரகதக்கல் கிடைச்சா மட்டும் போதும்னு சொல்றா. நீ தலகிலா நின்னு தண்ணி குடிச்சாலும் அது கிடைக்காதுமா, ஆலியன் அதை சத்தியமா நடக்க விட மாட்டான், இப்பவும் நீ பண்ண பாவத்துக்கான மன்னிப்பை கேட்டுட்டா நீ உயிர் புலைக்கலாம், நீ என் கூடவே வந்துருன்னு கூப்பிடுறாங்க. அதை கேட்டு நக்கலா சிரிச்ச மெய்லா இங்க எந்த முடிவா இருந்தாலும் நான் தான் எடுக்கணும், நீ இல்ல, உன் ஒட்டுமொத்த வேதாள உலகத்தையும் என் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என் ஆட்டத்தை பாரு வேற மாதிரி இருக்கும்னு சொல்றா. அப்போ பிசாசுங்க கோட்டைக்குள்ள ரகசியமா வந்த லியாவும் ஃபிஷ்ஷும் மகாராணி மேரிய சந்திச்சு பேசுறாங்க. லியாவை பார்த்த உடனே இங்க இருக்க வேணா உடனே கிளம்புங்கன்னு சொல்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இருந்த மெய்லா 2 பேர்கிட்டயும் வரா.
நான் தான் உனக்கு உயிர் பிச்சை கொடுத்தன்ல, மனுஷன் ஆச்சரிய பார்த்தேன், ஆனால் பரவாயில்ல, என் கோட்டைக்குள்ளேயே வர அளவுக்கு தைரியசாலி தான். அதனால நீங்கள் இனிமேல் திரும்பி போக முடியாதுன்னு ஆவிங்களை வச்சு அவங்களையும் சிறைபிடிக்க சொல்கிறா. உடனே லியாவும் ஃபிஷ்ஷும் அங்கே இருக்கிறவங்களை அடிச்சு போட, மந்திர கைத்தால லியாவை கட்டி இழுத்து கோட்டையை விட்டு தள்ளி விடுறா மெய்லா. அப்போ அதில் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்க லியாவை பறக்கும் பலகையை வச்சு காப்பாத்துறான் ஃபிஷ்ஷு. தன்னோட உயிரை காப்பாத்தின ஃபிஷ் மேல இன்னும் காதல் வருது லியாக்கு. அவங்கிட்ட என் உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றி, இந்த விஷயத்தை பத்தி ஆலியன் கிட்ட சொல்லணும்னு உடனே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஏற்கனவே செம்ம காண்ட்ல இருந்த ஆலியன் இவங்க பண்ண வேலையை பார்த்து இன்னும் கடுப்பாகுறாரு. உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதா லியா, ஒரு வேதாளத்துக்கு உண்டான கடமையில இருந்து நீ தவறி போயிட்டே இருக்க. இது சரியில்லை, ஃபிஷ்ஷு கேங்கை பார்த்து உங்களை தான் எப்பவோ நான் போக சொன்னல, நீங்க பண்ணதெல்லாம் போதும், உங்க உதவி எனக்கு தேவையில்லை, நீங்க உடனே கிளம்புங்க இங்கிருந்து துரத்தி விடுறாரு. மெய்லாவோட சக்தியை பார்த்து எங்க ஃபிஷ்ஷோட உயிருக்கு ஆபத்து வருமோன்னு லியாவும் அவங்கள போக சொல்றா. ஃபிஷ்ஷு எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவ அங்கிருந்து போயிடுறா. லியாவே இப்படி சொல்லிட்டாலேன்னு சோகத்துல அங்கிருந்து கிளம்புறான் ஃபிஷ்ஷு. திடீர்னு அவனை சுத்தி ஒரு குரல் கேக்குது. உனக்கு என்ன வேணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதை என்னால மட்டும்தான் நிறைவேற்றி தர முடியும், அதனால எதை பத்தியும் யோசிக்காம என் இடத்துக்கு வா வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கு. அப்போ மெய்லா ஏற்படுத்தின காயத்திலிருந்து வர கரும் புகை அவனை சுத்தி மறைச்சி வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போகுது. பதறி அடிச்சு எழுந்து பார்த்த ஃபிஷ்ஷுக்கு அது கனவுன்னு தோணுச்சு. ஆனா இது நிச்சயம் கனவா இருக்க போறதில்லன்னு போக போக அவனுக்கு தெரியதான் போகுது. இன்னொரு பக்கம் பிசாசுகளோட கோட்டையை சுத்தி மெய்லாவோட போர்க்கப்பல் போயிட்டே இருக்கு. அங்க சின்ன சின்னதா மலைகளும் மலைக்கு நடுவுல எரிமலை குழம்புமா இருக்கு. ஒவ்வொரு மலையையும் பல மரப்பலகைகளால இணைச்சு வச்சிருந்தாங்க. இது வரைக்கும் சரபுடிச்சு வச்ச இடத்துல இருந்து வெளியே வந்து இந்த இடத்தெல்லாம் பார்த்தா மகாராணி மேரிக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாவே இருக்கு. அவங்க முன்னாடி வந்த மெய்லா, நீ என்ன முயற்சி பண்ணாலும் அந்த கல்ல நான் அடையதான் போறேன்னு சொல்றாங்க. அப்போ உண்மையாவே நீ இப்படிப்பட்டவ இல்லையே, பிறப்பால நீயும் ஒரு வேதாளம் தானே, அப்படி இருந்தும் ஏன் சொந்த இனத்தையே பழி வாங்குற, அந்த கருப்பு மரகத கல் உன்னை இப்படி மாத்தும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலன்னு சொல்றாங்க மேரி. அதை கேட்டு மரகத கல் என்ன மாத்தலமா, நீதான் என்ன மாத்தின, வயசுல சின்னவளா இருந்தாலும் உன்னை விட எல்லா விதத்திலயும் நான் தான் வேதாள உலகத்துக்கு மகாராணியா வந்திருக்கணும், அந்த மரகத கல்லையும் என் கிட்ட தான் கொடுத்துருக்கணும். ஆனா என்ன, நம்மள பெத்தவங்களே என்னை ஒதுக்கி உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தாங்க, நான் அனாதையா மாறின, அந்த வெறி என்னை என்ன வேணாலும் பண்ண வச்சுது, அந்த மரகத கல்லை நான் அடைஞ்சி உன் கண்ணு முன்னாடியே ஒட்டுமொத்த வேதாள உலகத்தையும் என் கட்டுப்பாட்டுல கொண்டு வரேன் பாரு, எல்லாரோட வாழ்வும் சாவும் நான் தான் தீர்மானிக்க போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ ஃபிஷ்ஷோட நாய்க்குட்டிங்க மேரி கிட்ட வந்துச்சு. அதை ஆச்சரியத்தோட பார்த்து நீங்க எப்படி இங்க வந்தீங்க, ஃபிஷ்ஷு உங்க கூட இருக்கானான்னு கேக்குறாங்க. புத்திசாலி நாயங்க ஃபிஷ்ஷு எங்க கூட இல்லைன்னு சொல்ல, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமான்னு கேக்குறாங்க. அதே சமயம் பிரம்மாண்டமான போர்க்கப்பல்ல ஒரு முக்கியமான இடத்துக்கு போறா மெய்லா. அது எந்த மாதிரி இடம்னா, ஆயிரக்கணக்கான ஆவிகள் ஆக்ரோஷமா உழவிக்கிட்டு இருக்க பனிப்பாறை மலைக்கு மேல போறா. தான் கிட்ட இருக்க கருப்பு மரகத கல்ல வச்சு அங்க இருக்கிற ஆவிகளோட சக்திகள் எல்லாத்தையும் அந்த கல்லோட இணையறதுக்காக கேக்குறா. உங்க சக்தி மட்டும் கிடைச்சா உலகம் முழுக்க ஆவிகள் சாம்ராஜ்யத்தை நான் அமைப்பேன்னு சொல்றா. அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டு ஆவிகள் எல்லாம் மிகப்பெரிய சக்தியோட மரகத கல்லில் அடங்கிடுதுங்க. தன்னோட ஒரு நோக்கம் நிறைவேறினதுனால சந்தோஷமான மெய்லா தான் கிட்ட இருக்க மாய சக்தியை யூஸ் பண்ணி ஃபிஷ் அங்க வர வைக்கிறான். எதுக்காக என்னை இங்க வர வச்ச, என்னை ஏன் கண்ட்ரோல் பண்றேன்னு கேக்குறான் ஃபிஷ்ஷு. என்னால எதையும் செய்ய முடியுங்கிறதுக்கு உன்னை இங்க கூப்பிட்டதே ஒரு சின்ன உதாரணம் தான். என் கையில இருக்கிற இந்த கல்ல பாரு, ஆயிரக்கணக்கான ஆவிகளோட சக்தியும் எல்லாருக்கும் என் நேரத்திலயும் மரணத்தை தரக்கூடிய கல்லையும் பாரு, நான் தான் இந்த உலகத்தை ஆள போறேன், ஒரு மனுஷனா நீ லியாவை லவ் பண்ண, ஆலியன் அதுக்கு ஒத்துக்கிட்டானா, அதுதான் அவங்க உண்மையான குணம். ஆனா என்கிட்ட இந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமும் கிடைச்சா உன் லவ்வை என்னால ஈஸியா சேர்த்து வைக்க முடியும், லியா உனக்கு தான், இதெல்லாம் நடக்கணும்னா ஆலியன் கிட்ட இருக்கிற அந்த மந்திர மேப்பை என் கையில கொண்டு வந்து சேர்க்கணும்னு கேக்குறா. இதுக்கு கொஞ்சமும் ஒத்துக்காத ஃபிஷ்ஷு உன் நோக்கம் ஒரு நாளும் நடக்காது, என்னை இனிமே இப்படி கூப்பிடாதன்னு சொல்லிட்டு கிளம்பி போறான். ஜெயில மகாராணி கேட்ட உதவிக்காக புத்திசாலி நாயங்க பேய் மாதிரி வேஷம் போட்டு அங்க இருக்கிற பிசாசுங்களுக்கு தெரியாம ஒரு அம்பை எடுத்துட்டு மகாராணி கிட்ட போதுங்க. இதை யூஸ் பண்ணி தப்பிக்கிறதுக்காக திட்டம் போடுறாங்க மேரி. இன்னொரு பக்கம் மேரியை தேடி அலைஞ்ச வேதாள கூட்டம் அவங்கள எங்கேயும் கண்டுபிடிக்க முடியலன்னு ஆலியன் கிட்ட வந்து சொல்றாங்க. இதை கேட்டு கடுப்பான ஆலியனும் லியாவும் அவங்கள விடாம தேட சொல்றாங்க. எந்நேரமும் எந்த தாக்குதலுக்கும் தயாரா இருக்க சொல்றாங்க. அவங்க பேசிட்டு இருந்த நேரத்துல கொஞ்சமும் எதிர்பார்க்காம பிசாசு படைகள் பெரிய அளவுல வந்து வேதாள போர்க்கப்பலை சுத்தி வளைச்சு தாக்குதுங்க. திருப்பி வேதாள படைகள் அடிச்சாலும் அந்த ஆக்ரோஷத்துக்கு ஈடு கொடுக்க முடியல. வேதாள கப்பல் எங்கேயும் நகர முடியாம மிகப்பெரிய நங்கூரத்தை வச்சு இவங்க கப்பல்ல மாட்டி இழுத்து பிடிச்சிதுங்க பிசாசு படைகள். நேரம் போக போக வேதாள படைகள் தோல்வியை தழுவ ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்துல அங்க வந்த ஃபிஷ்ஷோட கேங்கு பிசாசு படைகளோட சண்டை போட்டாங்க. ஃபிஷ்ஷு கேங்கு குறிப்பாத்து பிசாசு படைகளோட நெஞ்சில் அம்ப விட்டு அடிச்சதுல எல்லாம் பொசுங்கி போதுங்க. அப்போ இதுதான் அவங்களை அழிக்கிற தந்திரம்னு புரிஞ்சுக்கிட்ட ஆலியனும் வேதாளமும் பிசாசுங்களை அடிச்சு துவம்சம் பண்ண ஆரம்பிச்சாங்க. சண்டையில வேதாளங்களோட கப்பல் மோசமா சேதமானதால
கேப்டனோட ஷிப்புக்கு ஏறிட்டாங்க. ஃபிஷ் மட்டும் மேலே ஏற்படுத்தின காயத்தோட வலி தாங்க முடியாம கீழே விழுந்து துடிச்சுக்கிட்டு இருந்தான். இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னு ஃபிஷ் அங்கேருந்து வேற இடத்துக்கு போயிடுறான். அதை பார்த்து குழப்பமான லியா, ஃபிஷ் ஏன் இப்படி துடிக்கிறான், சாதாரணமான காயம் இப்படி ஏன் அவனை கஷ்டப்படுத்துதுன்னு ஆலியன் கிட்ட கேட்குறா. நான் நினைக்கிற மாதிரி அது சாதாரணமான காயம் இல்லை, கருப்பு மரகத கல்லோட விஷயம் அவனை பயங்கரமாக பாதிச்சிடுச்சு, அது அவன் மைண்டை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்தும், இறுதியில் அவன் பிசாசா கூட மாறலாம்னு சொல்கிறாரு. நம்ம கிட்டே இருக்கிற பச்சை மரகத கல்லை வச்சு அவனை ஏன் குணப்படுத்தக்கூடாது, இந்த கல்லுக்கு தான் வாழ வைக்கிற சக்தி இருக்குல்லன்னு சொல்கிறா லியா. அதை கேட்டு கடுப்பான ஆலியன், முட்டாள்தனமாக பேசாத, உன் சுயநலத்துக்காக அந்த கல்லை யூஸ் பண்ணுறது நம்ம கடமை கிடையாதுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஃபிஷ்ஷுக்கு தான் ஒரு பிசாசோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டோமேன்னு ரொம்ப வருத்தப்படுறான். அது மட்டும் இல்லாமல் ஆலியன் அப்படி உதவக்கூடாதுன்னு சொன்னது அவனுக்கு இன்னும் கோபத்தை உண்டாக்குச்சு. ஏற்கனவே மெயிலா சொன்ன டீல் வேற அவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு அந்த மந்திர மேப்பை வச்சு பிசாசு கோட்டையை எப்படி அடையிறதுன்னு ஆலியனும் லியாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது திடீர்னு பறக்கும் பலகையில் வந்த ஃபிஷ்ஷு அவங்க கிட்டே இருந்த மேப்பை பிடுங்கிட்டு ஓடிடுறான். நான் அப்போவே சொன்னல இந்த மனுஷங்களை நம்பாதன்னு, பாத்தியா அவன் சுயநல புத்தியை காமிச்சிட்டான். அப்போது ஆலியன் சொன்னதில் இருந்த உண்மையை நினச்சி ஃபிஷ்ஷு மேலே செம்ம கோபத்தில் இருந்தா லியா. பிசாசு கோட்டையில் ஜெயிலில் இருந்த மகாராணி மேரி தப்பிக்க சரியான நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பக்கமாக வந்த மெயிலா எதிர்பார்க்காத நேரமாக பார்த்து வில்லையும் அம்பையும் எடுத்து மெயிலாவை நோக்கி குறிபார்த்து அடித்தாங்க. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத மெயிலா தடுமாறி கீழே விழுந்தாங்க. அவங்க கையில் இருந்த கருப்புக்கள் யார் பிடிலையும் இல்லாமல் தனியாக இருந்துச்சு. அந்த கல் இருக்கிற தைரியத்தில் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு அதை உடைக்க முயற்சி பண்ணுறாங்க மேரி. ஆனால் அதோட சக்தி மேரியை தூக்கி அடிச்சிருது, அதை அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியாதுன்னு அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க. என் கூட பிறந்த பாவத்துக்காக உன்னை உயிரோடு வச்சிருந்து என்னோட அடிமையாக வாழ வைக்கலாம்னு நினச்சேன், ஆனால் நீ இப்போ பண்ண தப்புக்கு உன்னை கொல்றதை தவிர வேறு வழி இல்லாமல் பண்ணிட்டேன்னு மேரியை கொல்ல போகிறாங்க மெயிலா. உடனே அங்கே வந்த ஃபிஷ்ஷு மேரியை உயிரோடு விட்டுரு, உனக்கு தேவையானது அந்த மேப்பு தானே, அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அவங்கள விடுன்னு கேட்குறாரு. அப்போது ஃபிஷ்ஷை முழுசாக கட்டுப்படுத்தியிருந்த மெயிலா, நீ ஏன் கூட டீல் பேசலை, டீல் பேசினது நான் தான், அதனால் எனக்கு தேவையானதை நானே எடுத்துப்பேன்னு சொல்லி ஃபிஷ்ஷை அசைய விடாமல் முடக்கி போட்டு மேப்பை எடுத்துக்கிறாங்க. மேப்பில் பச்சை மரகத கல் லியா கிட்டே இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட மெயிலா ஃபிஷ்ஷை ஒரு பிசாசு சக்தியால் கட்டுப்படுத்தி அவன் மூலமாகவே அந்த கல்லை எடுக்க அனுப்புகிறாங்க. பரபரப்பான வேதாள கூட்டத்துக்கு நடுவில் மறுபடியும் ஃபிஷ்ஷை அங்கே போகிறான். ஃபிஷ்ஷை பார்த்ததும் அவனை எல்லாருமே தாக்குறாங்க. ஆனால் கேப்டன் ஆலியனை தடுத்தாலும் வேதாள கூட்டம் எல்லாருமே அவனை தாக்கிட்டே இருக்காங்க. உடனே மெயிலாவா உருமாறி நின்னா ஃபிஷ்ஷு. மெயிலா ஏற்படுத்தின காயத்தால் ஃபிஷ்ஷு ஒரு பிசாசு மாதிரி நின்னது எல்லாருக்கும் அதிர்ச்சியை தந்துச்சு. அப்போது மிருக பலத்தோட சண்டை போட்டு லியா கிட்டே இருந்த பச்சைக்கல்லை பறிச்சுட்டு போகிறான் ஃபிஷ்ஷு. இது வரைக்கும் லவ்வராகவும் உயிரை காப்பாற்றினவன் ஒரு மரியாதையோடு இருந்த லியாக்கு ஃபிஷ்ஷு ஒரு பிசாசாக தான் தெரிஞ்சா. இனி ஃபிஷ்ஷை உயிரோட விட்டால் எல்லாருக்கும் ஆபத்துன்னு அம்பாலை தாக்கி அவனை குத்தி போடுறா. அடிபட்டு உயிருக்கு போராடி கீழே விழுறான் ஃபிஷ்ஷு. அவனை தாங்கி பிடிச்ச லியாவை பார்த்து, இனிமே நான் உயிர் வாழ்றதுல அர்த்தம் இல்லை, ஒரு பிசாசா மாதிரி நான் சாகிறதை விட நீயே என்னை கொன்னுடுன்னு சொல்கிறான். ஃபிஷ்ஷு இப்படி கஷ்டப்படுறத பார்த்து லியாவால் சும்மா இருக்க முடியலை. அப்போது எல்லாருக்கும் வாழ்க்கையை தரது தான் பச்சை மரகத கல்னா, அது இவனுக்கும் வாழ்க்கையை தரட்டும், அவன் உடம்புல இருக்க தீய சக்தியை அழிஞ்சு போகட்டும்னு சொல்லி மரகத கல்ல அவன் அடிபட்ட இடத்துல வைக்கிறா. அப்ரப்டா பெரிய ஒளி வெள்ளத்தில் வந்த சக்தி ஒன்று ஃபிஷ்ஷோட காயத்தாத்தி அவனுக்கு உயிரை கொடுத்துச்சு. ஆலியனுக்கும் அப்போதான் ஒரு உண்மை தெரிய வருது, பச்சைக்கல் உயிரை மட்டும் தராது கெட்டதையும் அழிக்கும்னு. இதை வச்சு மெயிலாவோட ஆட்டத்தையும் அடக்கலாம்னு முடிவு பண்ணுறாரு. அப்போது மனுஷங்களோட பலம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஆலியன் அவங்களையும் மெயிலாக்கு எதிரான போரில் கலந்துக்க கூப்பிட்டாரு. உடனே கேப்டனு லியா ஆலியன் ஃபிஷ்னு எல்லாரும் ஒரு வேகத்தோட மெயிலாவோட ஆட்டத்தை முடிக்கவும் பிசாசு கோட்டையோட சாம்ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வரவும் கேப்டனோட கப்பலில் எல்லாரும் ஒன்றா புறப்பட்டாங்க. இது எல்லாத்தையும் மந்திர மேப்பில் என்ன நடக்குதுன்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்ட மெயிலா அவங்க கோட்டைக்குள்ளே வந்தால் எப்படி தாக்கி அழிக்கணும்னு ஒரு முடிவோடு இருந்தாங்க. கப்பல் பிசாசு கோட்டையோட எல்லையை நெருங்கினதும் கடல் மாதிரி நிறைய பிசாசு வீரர்கள் கேப்டனோட கப்பலை தாக்குனாங்க. ஒரு நேரத்துக்கு அப்புறம் கப்பல் தீப்பிடிச்சு ஏறிய எல்லாரும் பாதுகாப்பாக அங்கே இருக்கிற மரப்பலகைகள் மூலமாக தப்பிச்சு போனாங்க. தன்னோட எதிரிகள் தப்பிச்சு போனதை பொறுத்துக்க முடியாத மெயிலா அவளே களத்தில் இறங்கி அவளோட மந்திர தந்திர வேலைகளை காட்டி தாக்க ஆரம்பித்தா. அவளோட ஆக்ரோஷமான தாக்குதலை ரொம்ப நேரத்துக்கு தாங்க முடியாதுன்னு நினச்சி அவளோட கவனத்தை தசை திருப்ப லியா ஒரு வேலை செஞ்சா. பச்சை மரகத கல்லை அவளோட மாயாஜால அம்பு மூலமாக மயங்கி கிடந்த மகாராணி மேரிக்கு அனுப்புறா. இந்த மரகத கல்லை பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் எல்லாரும் தப்பிச்சு ஓடி போய் பிசாசு கோட்டையோட மையப்பகுதிக்கு வராங்க. பார்க்கவே ரொம்பவும் பயமுறுத்துற அந்த கோட்டையில வந்த வழியை தவிர தப்பிக்க வேற வழி இல்லாத ஒரு வழி பாதையா இருந்துச்சு. இதுதான் தகுந்த சமயம்னு தன்னோட மாயாஜால மந்திர தந்திர வேலைகளை காமிச்சு உள்ள என்ட்ரி கொடுத்தா மெயிலா. ஃபிஷ்ஷு கேங்கையும் ஆலியனையும் தாக்க முடியாதபடி ஆக்கிட்டா. லியாவை கழுத்தை நெரிச்சு மரகத கல் எங்கன்னு துன்புறுத்தி கேட்க ஆரம்பிச்சா. கொஞ்சம் சுதாரிச்சு எழுந்த ஃபிஷ்ஷு பெரிய வாளோட மெயிலாவை கொல்றதுக்கு போறான். விசேஷ சக்திகள் இருக்க வேதாளங்களையே பந்தாடிட்டு போற மெயிலாக்கு ஃபிஷ்ஷுலாம் ஒண்ணுமே இல்லை. அவனை தூக்கி அடிச்சு எரிமலை உச்சில தொங்க விட்டா.
இனி யாராலையும் லியாவை காப்பாற்ற முடியாதுங்கிற சிச்சுவேஷனில் மகாராணி மேரி அங்கே என்ட்ரி கொடுத்து பச்சை மரகத கல்லை பயன்படுத்தி மெய்லாவை கட்டி போட்டாங்க. செடி கொடிகளை வச்சு மெய்லாவை அடக்கி வச்சாங்க. பிரச்சனை முடிஞ்சது அவ்வளோதாங்கிற நிலமையில மெய்லா கருப்பு மரகத கல்லை பயன்படுத்தி ஒட்டுமொத்த பிசாசுங்களோட சக்தியை தனக்குள்ளே இறக்கிக்கிட்டா. அதனால் மிகப்பெரிய கொடூரமான டிராகன் உருவத்தில் வந்து எல்லாரையும் ஆக்ரோஷமாக தாக்குறா. எப்படியாவது பச்சை மரகத கல்லை அடையணுங்கிற அவ முயற்சியில் மற்ற பிசாசுங்களும் இறங்கிடுச்சு. இனிமே பலத்தை மட்டும் நம்பி பிரயோஜனம் இல்லை, கொஞ்சம் புத்திசாலித்தனத்தோடு இருந்தால் தான் மெய்லாவை அழிக்க முடியும்னு ஃபிஷ்ஷு புரிஞ்சுக்கிறான். டக்குன்னு ஒரு ஐடியாவை யோசித்து எல்லார்கிட்டையும் அதை பற்றி சொல்கிறான். ஃபிஷ்ஷு சொன்ன அந்த ஒரு ஐடியா தான் பிசாசு படைகளோட ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரும்னு எல்லாருமே ஒத்துக்கிட்டு அதுக்கு உதவியும் பண்ணுறாங்க. சுற்றி உள்ள மரப்பாலங்களில் ஆளுக்கு ஒரு பக்கமாக பச்சைக்கல்லை மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போய் மெய்லாவோட கவனத்தை திசை திருப்புறாங்க. அதனால் கோபமாக மெய்லா யாரை தாக்குறதுன்னு தெரியாமல் குழப்பத்திலேயே சுற்றிட்டு இருந்தா. அப்போது சிறப்பாக செயல்பட்ட வேதாள கேங்கு அவளை ஒரு வழி பண்ணாங்க. என்னையா சுத்த விட்டு விளையாட்டு காட்டுறீங்க, என்னோட மிருக பலம் இப்போ எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கன்னு சொல்கிறா. அதை கேட்டு எல்லாரும் தகச்சி போய் நிற்க மரகத கல்லை வச்சிருந்த ஃபிஷ்ஷை மந்திர சக்தியால் அவனை அப்படியே இழுத்துட்டா. மனுஷனாக பிறந்து விசேஷ சக்திகள் எதுவும் இல்லாத ஃபிஷ்ஷு மெய்லா முன்னாடி ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தான். அவன்கிட்ட இருந்த பச்சை மரகத கல்லை பிடுங்கி தனக்குள்ளே செலுத்திக்க முயற்சி பண்ணான். இனி எல்லா உலகத்தையும் இந்த பிசாசு கூட்டமே ஆளும், அவங்கள இந்த ராணி மெய்லா தான் கட்டுப்படுத்துவான்னு திமிரா பேசினான். இவளை இதுக்கு மேலே சும்மா விட்டால் எல்லா உலகத்துக்குமே ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்ட ஃபிஷ்ஷு பறக்கும் பலகையில் மெய்லாவோட காலை மாட்டி விட்டு அவளையும் தப்பிக்க விடாமல் எரிமலை பள்ளத்தாக்களை விளை வச்சு உயிர் தியாகம் பண்ணுறான். அதனால் மிகப்பெரிய பிரளயம் அடித்து ஓஞ்சா மாதிரி எல்லா பிசாசுங்களும் ஆவிகளும் காத்தோட காத்தாக கரைஞ்சி போச்சு. கொடூரமான தோற்றத்தோடு இருந்த பிசாசு கோட்டை முழுசும் பச்சை பசேர்னு எங்கே பார்த்தாலும் யாரும் வாழ வைக்கிற உயிர்ப்போடு இருந்துச்சு. இதெல்லாம் நடந்தது சந்தோஷம்னா அதுக்கு ஃபிஷ்ஷோட உயிர் தியாகம் காரணமாக போச்சேன்னு எல்லாரும் அழுகுறாங்க. ஃபிஷ்ஷு செஞ்சு கொடுத்த மோதிரத்தை பார்த்து லியா கண் கலங்கி போறா. எல்லாரையும் வாழ வைக்கிற பச்சை மரகத கல் உண்மைனா அது உயிர் தியாகம் பண்ண ஃபிஷ்ஷையும் வாழ வைக்கும் தானே. அதனால எங்கேயும் பசுமையா பூத்து குலுங்குற செடி கொடியிலிருந்து ஒரு காயமும் இல்லாம மறுபடியும் உயிரோட வந்தா ஃபிஷ்ஷு. நடந்த அதிசயத்தை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க, கடவுளுக்கும் நன்றி சொன்னாங்க. ஃபிஷ்ஷும் லியாவும் ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா வாழ போறாங்கன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம், எப்ப கெட்ட சக்தி உலகத்தை ஆக்கிரமிக்க துடிக்குதோ அப்போ நல்ல சக்தி அதை எப்படியாச்சும் அழித்து தன்னை நல்ல நிறுத்திக்குன்றது தான். ஸோ இதோட இந்த கதையை நான் முடிகிறேன். இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ்அப்பை தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.